the mesmerizing capacity of Ilayaraja. Brilliant composition. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லையா. அது ஏன் அழகா வச்சாரு எனக்கு தெரியாது. நான் மியூசிக் டைரக்டருக்கு பண்ணுற பாடுறேன் நான். இப்போ நான் வாசி ஆரம்பித்து பாடு தம்பினும் போது பயத்தோட பக்தியோடு இருக்கணும் தவிர என்ன ஓவர்டேக் பண்ணக்கூடாது. நீ புரியுதா? ஐ ஆம் பிகம் வெரி லைட் நவ் இன் எ குட் வே. நான் யூஸ்வலாக லைட் ஆச்சுன்னா தலை சுற்றுது, நம்ம தலை சுற்றுது நிஜமாவே. இவங்களோடு எல்லாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது வந்து. கம்பன் ஏமாந்த கண்ணியரை ஒரு மலரில் ராணி கற்பனை செய்தாரே. ஸோ பாலு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஜெஸ்டர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் டைம். நீங்கள் வந்து யூ ஆர் த பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் இன் ஹியூமிலிட்டி பட் ஆல்சோ எம்பாரஸ்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஏன்னு சொல்வேன்னாக்க, நீங்கள் யூ எம்பாரசஸ் வித் யுவர் ஜெனரோசிட்டி அண்ட் யுவர் குட்னஸ் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கமெண்ட். ஒரு தடவை கேமரா ரோல் ஆகிடுச்சுன்னா நான் எது வேணாம் சொன்னாலும் நீங்கள் பேசலாம், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் அதுக்கு ஒன்றுமே பதில் கொடுக்க போகிறது இல்லை. ஐ ஆம் ஜஸ்ட் எ ஹியூமன் பீயிங் டூயிங் மை ப்ரொஃபஷன் ஆஸ் குட் ஆஸ் பாசிபிள். இந்த ஒரு தருணத்தில் வந்து உங்கள் பாட்டுக்கள் ஒரு நாலஞ்சு தட் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் வித் யுவர் பிளெஸிங் அண்ட் வித் யுவர் பெர்மிஷன். ஏன் நான் இந்த பாட்டு நான் பாடின பாட்டு நீங்கள் பாடின பாட்டு உங்கள் பாட்டுக்கள்னு சொல்லாதீங்க, நீங்கள் பாடின பாட்டுக்கள் உங்கள் நீங்கள் பாடின, அதாவது உங்கள் வழியாக வந்த பாடல்கள். ஓகே, அதுக்கே ஒரு ஆதிக்கன ஒரு இன்ஹியூமன் கம்போசிஷன் இஃப் யூ பர்மிட் மீ. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே. அந்த மலர் எவ்வளவு மென்மையா சொல்லியிருக்காரு, நானே கற்பனை செய்தானே. நிச்சயமா ஏமாந்தான்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க. அம்பு விழி என்று ஏன் சொன்னால் அது பாய்வதினால் தானோ. அம்பு விழி என்று ஏன் சொன்னால் அது பாய்வதினால் தானோ. அவள் அருஞ்சு ஏன் சொன்னால் அது கொதிப்பதினால் தானோ. அந்த லாஸ்ட் பல்லவி தான் நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணது. கரெக்ட். கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரில் ராணி கற்பனை செய்தானே. கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தா, கம்பன் ஏமாந்தான். இது என்னதில் விஷ்ணுவந்த கம்பன் ஏமாந்தான். ஒரு தடவை ஸ்டேஜில் முதல் தடவை நான் பயந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த லாஸ்ட் இம்ப்ரூவேஷன் பண்ணியாச்சு. அவர் ஹார்மோனியம் வாசிக்கிறது விட்டுட்டாரு. கிட்ட வந்து அவ்வளவு ஏமாந்தாரா கம்பன், இதையே நீ எப்பவுமே கூப்பிடுறதில்ல. அவர் ரொம்ப அன்பு வந்தால் தான் பாலுன்னுவார், இல்லைன்னா பாலு அவர்களே இது ஏன் நீங்கள் ரெக்கார்டிங்கில் பாடலை அப்போ தோணலைன்னா. ஒருவேளை பாடுறதா சில டைமில் நீங்கள் சொல்லுவீங்களே இப்படியெல்லாம் சங்கதி போட்டால் எங்கே அது என்ன ஆகும்னு நீங்கள் பயமாக இருந்தது. இது எப்போ பாடினாலும் இனிமேல் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இது பாடணும், நீங்கள்
நீங்கள் இது பாடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இத்தனை ராகங்கள் இன் தட் நோட் சார், நீங்கள் அது பைத்தியக்காரன் கையில் கல் சார், அது எங்கேயாவது போய் மாங்காக்கு படலாம் இல்லை சில டைமில் போய். ஆல் டைம்ஸ் இட் ஓன்ட் ஒர்க் அவுட், பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் லிசனிங் டு ஸோ மெனி திங்ஸ். அவர் கம்போஸ் பண்ணும்போது நிறைய பீப்புள் கம்போஸ் பண்ணும்போது தேர் ஸ்டைல் ஆஃப் கம்போசிஷன் அண்ட் சம் பீப்புள் ஆக்செப்ட் இட் வைல் சிங்கிங் அண்ட் ரெக்கார்டிங் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணால் சம் பீப்புள் சே ப்ளீஸ் ஸ்டிக் டு வாட் வி ஹவ் செட். போத் ஆர் ரைட், தப்பே கிடையாது. பட் இந்த மகிழ்ச்சி வருது, இந்த மகிழ்ச்சியில் வர்ற ஒரு ரெக்கக்னிஷனில் சம்பாதிக்கிறதுல பணத்தில் சிலது வந்து நல்ல காரியங்களுக்கு கொடுக்க முடியுறதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து அஃப்கோர்ஸ் ஐ இது நான் வேற ஏதோ ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன், அந்த உண்மையை உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே சாப்பா சார் இல்லைன்னு சொன்னீங்க, நான் எப்பவுமே வந்து எஸ்பின்னு வரதுலையே சாப்பா ரெண்டுமே வந்துருத்துன்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு நோட்டு தான் தெரிஞ்சிருக்கு சார். அதே மாதிரி இந்த திஸ் இஸ் சம்திங் அகெயின் யூ சாங் ஃபார் எம்எஸ்வி சார் சார், தீர்த்தக்கரையினிலே. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடிக்கண்ணமா. அடி அடி காலில் முடியல, ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்பு கூஸ் பிம்பிள்ஸ். காரணம் என்னென்னா சிடிஎஸ் ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்துக்கு எந்த நோட் இருந்தால் பர்ஃபெக்டான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னு ஒரு பெரிய மேதை தான் கம்போஸ் பண்ண முடியும். யூ கேன் சி தி கிராஃப் ஆஃப் கம்போசிஷன். தீர்த்த கரையில் தெற்கு மூலையில் செண்பகத்தோ பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு இன்று சொன்னா, தட் இஸ் பாஸ்ட், நடக்காததுக்கு வந்து வரும்போது அந்த மைனர் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. ஆமா அன்றிருந்தது வார்த்தை பாவை தெரியுதடி. வாட் கேன் யூ கால் திஸ் கம்போசிஷன்? எந்த வகைக்காரர் கம்போசிஷனுக்கு கம்மியே இல்லை சார். அது எளிமையானது பாமர ஜனத்துக்கு கூட, ஆனால் இந்த மாதிரி எடுத்து சொல்லணும் நம்ம வாய் இஸ் சாங் ஹஸ் ஒரு ஒரு அந்த ஸ்கேலில் ஏன் கம்போஸ் பண்ணார், எதுக்கு அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு, வை ஹி வென்ட் டு எ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ரெஷன் தேர், அது வந்து ஐ எம் பிகம் வெரி லைட் நவ், வெரி லைட் இன் எ குட் வே. நான் யூஸ்வல் லைட் ஆச்சுன்னா தலை சுற்றுது நம்ம கீழே விழுந்துட்டோம், தலை சுற்றுது நிஜமாகவே. இவங்களோட எல்லாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது வந்து ஒன்று மட்டும் நான் உறுதியாக கர்வமாக சொல்கிறேன் சார். நிறைய பேருக்கு அவங்க அவங்களோட அந்த பணியாற்றிய விதம் அந்த அனுபவங்கள் அந்த நொடிகள் ஞாபகம் இல்லை சார். ஐ ஹவ் கெப்ட் தெம் ஆல் இன் மை மைண்ட். நான் எப்படி திட்டு வாங்கியிருக்கிறேன், எப்படி அவர்கிட்ட இருந்து பாராட்டு வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் வை அண்ட் தெர் இஸ் வீக்னஸ் இன் எவ்ரி ஒன், நாட் ஓன்லி பெரியவங்கள்ட்ட கூட இருக்குது. அது வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளாக ஆக்செப்ட் பண்ணாங்க அவங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க, அது நம்ம செஞ்சது ஏதாவது நல்லது இருந்தால் எவ்வளோ அழகாக, இது வரை எனக்கே வரலையே இந்த ஐடியா அப்படின்னு பெரிய மனசோட சொன்னாங்க. விராத அதிக பிரசங்கம் பண்ணால் இது இதெல்லாம் ஏன் தெரியலையே. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த என்ன பாட்டு அது எனக்கு ஒரு காதலி அந்த அந்த பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரே மைக்கில் தான் ரெண்டு பேர் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு இடத்துல நான் கொஞ்சம் அதிக பிரசங்கம் பண்ணிட்டேன், டேக்கில் கட் பண்ணல, ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒன் மோர் டேக்குன்னு சொல்லி உனக்கு சூழ்நிலை புரிஞ்சுது இல்லையா படத்தில் என்னன்னு. நான் மியூசிக் டைரக்டருக்கு பண்ணுற பாடுறேன் நான், நீ வந்து ஏதோ உன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு அங்கே வந்தால் நீ வயலினு வாசிக்கிற பாடுற, இப்போ நான் வாசி ஆரம்பித்து பாடு தம்பினும் போது பயத்தோட பக்தியோடு இருக்கணும் தவிர என்னை ஓவர்டேக் பண்ணக்கூடாது நீ, புரியுதா அப்படின்னு அன்பாக அடித்தேன். லாஜிக் அப்போ தான் புரிஞ்சது. ஆனால் அது சேர்ந்து பாடும்போது அவர்
எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட ஒரு தடவை சொன்னது ஒரு தடவை சொல்ல மாட்டார் சார். ஹி வாஸ் ஆன் இம்ப்ரூவைசிங். எது பிடிக்கிறது எது மறக்கிறதுன்னு சொல்லி தெரியாது நமக்கு. இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப். அவர் அவரோட சேர்ந்து பாடும்போது கூட அவர் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது வேறு, அவர் பாடுறது வேறையாக இருக்கும். அது தி வே ஹி யூஸ் டு அப்ரிஷியேட் அண்ட் ஹி ஹஸ் காட் சச் எ வாய்ஸ் டு ஹிஸ் வாய்ஸ். அதே மைக்கில் நம்ம சாஃப்டாக பாடும்போது அந்த ரெக்கார்டிஸ்ட்டுக்கெல்லாம் கூட சலாம் பக்கணும். நம்ம ஒரே மைக்கில் இக்கியூ எப்படி பண்ணாங்க, ரெண்டு வாய்ஸும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க நினைக்கும்போது அந்த சிரிப்புக்கு சுரம் கொண்டு வந்தது அவர் தான். சிரி இருக்கும் உண்டான தாரீரி அதுலேருந்து கொண்டு வந்து அந்த ஒரு ஈவன் டு பேலேஸ் அண்ட் ஆபராஸ் அண்ட் வந்து ஸ்டேஜில் அந்த நாடகங்களெல்லாம் அவர் எங்கே பார்த்துருக்காரு? ஒன்றுமே கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடக்கும்போது அந்த ப்ரோஸ்லேயே போயிட்டு போயிட்ரி கொண்டு வந்தது, நான் இருக்கும்போது சொல்லுகிறேன், அது அது பியூட்டிஃபுல் ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் திஸ் திங் எத்தனை கொண்டு வந்தார். சில பாட்டுகள் கேட்கும்போது சார் இம்பாசிபிள், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலி வந்தது, எவ்வளோ ட்ராமா சார், எப்படி தான் கம்போஸ் பண்ணார், எவ்வளோ நேரமாச்சு அது ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. இல்லை அந்த இன்ஃபேக்ட் ரெண்டு பாட்டிலையுமே சார், எனக்கு ஒரு காதலிலையும் எனக்கு வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் லைக் மீ இஸ் த யூஸ் ஆஃப் த பியானோ. That is, the actual piano, not a keyboard. So, the condition is that the studio kattumbodhu oru studio la piano irukum. Still now in Bombay, every studio has a piano. Piano dhaan basic surathukku, I mean, Shrutikaga vechirundhathu. Joseph Krishna played that. He was a great violinist and played the piano. Adhiliyum, in the ezhu swarangalil sirikkindraar. கீதம் அவளது ஒளையோசை, கீதம் அவளது ஒளையோசை நாதம் தாரீரா. Possible, Baru sir, that you are sounding even fresher singing it today than you have sung it earlier. இல்லை சார், அந்த ஸ்பீடு குறைஞ்சி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ மை ரேஞ்ச் ஹஸ் கம் டவுன் அட்லீஸ்ட் பை ஒன் ஃபுல் டோன். ஏ ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் சிங்கிங். மேலே வந்து ஆறு கட்டணும் இல்லையா, ஈஸியாக. இப்போ வந்து அஞ்சுக்கு வந்திருக்கு. அது ஏஜில் பிகாஸ் ஐம் 73, யூனோ, அன்பிலீவபிள். அது 73 இஸ் ஆல்சோ அன்பிலீவபிள். 73 அன்பிலீவபிள், எனக்கே அன்பிலீவபிள். அது அது கம்மியாச்சு. இந்த ஸ்பீட் எந்த எனக்கு ஒரு காதில் பார்த்தீங்கன்னா இவ்வளையோ அவ்வளோ ஸ்பீடு வந்திருக்கும். இப்போ அவ்வளோ ஸ்பீடு வராது. ரொம்ப வளையோ இந்த ஸ்பீடுன்னு ஓகே. சில சங்கதிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அது இயல்பாக வந்தது எனக்கு. அப்போ ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ எனக்கு இருக்கிற ஏஜில் வந்த ப்ராப்ளம் வந்து அது. அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். யூஸ்வலி கச்சேரி பண்ணும்போது 10 பாட்டு கண்டினியூஸாக பாடிட்டுருப்பேன். இப்போ இன்வேரியபிளி 2-3 பாட்டு பாடி ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு தான் போவேன். அந்த அவ்வளவு கண்ட்ரோல் கூட கிடையாது. பட் இது வந்து மேக்னிஃபை பண்ணி சொல்கிறது. நான் ஐ ஆம் ரியலி அஸ்டம். எனக்கு நானே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அட் திஸ் ஏஜ் ஹவ் ஐ ஆம் ட்ராவலிங், ஹவ் ஐ ஆம் ஏபிள் டு சிங் நினைக்கும்போது. அண்ட் தி ஹெல்த் காட் ஹேஸ் கிவன் டு மீ. நான் வந்து ஒரு யார் ஒரு சன்னியாசி மாதிரி புனிதமாக இருந்தது கிடையாது. ஐ ஹாவ் ஆல் மை சோஷியல் ஹேபிட்ஸ். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருந்த மாதிரி 30 வருஷம் ஐ வாஸ் ஸ்மோக்கிங் இன் மை காலேஜ் டேஸ். அண்ட் ஐ எம் எ சோஷியல் ட்ரிங்கர். ஐ என்ஜாய் அ ட்ரிங்க் இந்த ஈவினிங். எதுவுமே வந்து இது செய்யக்கூடாதுன்றது. ஐ எக்ஸப்டிங் நான் வெஜிடேரியன், ஐ ஈட் எவ்ரி திங். புளிப்பு இதுன்னு கிடையவே கிடையாது. கர்ட்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஐ ட்ரிங்க் ஐஸ் வாட்டர். அது வந்து யூ நீட் நாட் ஹவ் பிகம் எ செயின்ட் டு பி எ மியூசிஷியன். வந்து அது எனக்கு தெரிஞ்சது. இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது சார். ஐ டோன்ட் நோ வெதர் இட் ஒர்க்ஸ் அவுட் வித் எவ்ரிபடி. ஜஸ்ட் லைக் நாட் கோயிங் டு ஸ்கூல் வில் நாட் ஒர்க் அவுட் ஃபார் எவ்ரிபடி. சார் அதே ஆட் நோட் தான் சார். திருப்பி ஆட் நோட்ஸ்லேயே we should thank
the director and producer who have accepted this melody for romantic this thing hero is singing that too avvalavu action kinga pugalu and Rajini Kant mele in the melody accept pandrathu vandathu and the season la vandu நீங்க எந்த எந்த ஹீரோயின்னை கூப்பிட்டு உங்கள் ஃபேவரட் சாங் என்ன ரொமான்டிக் இப்போ வந்து காதலின் தீபம்னு தான் சார் அவ்வளவு இஷ்டம் எங்களுக்கு நெல் எவ்ரிபடி வாஸ் நாட் இன்வால்வ் இன் தட் ஃபில்ம் சொல்லுங்கள் தட்ஸ் ஆல் தி மெஸ்மரைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் இளையராஜா பிரில்லியண்ட் கம்போசிஷன் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லையா அது ஏன் அவனா வச்சாரு எனக்கு தெரியாது நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே எண்ணம் யாம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே அதுதான் விஷயம் அது காரணம் என்னன்னா மியூசிக் வாழ்க கிரேட் கம்போசிஷன் பிரில்லியன்ட் பூந்தோட்டத்தில் ஹோய் காதல் கண்ணம்மா பூந்தோட்டத்தில் ஹோய் காதல் கண்ணம்மா உனக்கும் எனக்கும் நடுப்பில் இந்த பந்தம் எப்படி வந்தது அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தெரியாது இருக்கிறவர்களும் பெஸ்ட் தெரி மெரே பீச் மீ தெரி